அன்புறவுகளுக்கு வணக்கம். ஒவ்வொரு தொகுதியாக தேர்தல் களம் யாருக்கு சாதகமாக இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் சிதம்பரம் தனி தொகுதியை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிதம்பரம் தனி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கே யார் யார் இது வரைக்கும் ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, கடந்த தேர்தல்களில் 17 தேர்தல்களில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் 5 முறை வெற்றி பெற்றிருக்காங்க, திமுக 4 முறை, பாட்டாளி மக்கள் கட்சி அங்கே 3 முறை ஜெயிச்சிருக்கிறாங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 முறை, அதிமுக வந்து 2 முறை ஜெயிச்சிருக்கிறாங்க. அங்கு சிட்டிங் எம்பியாக இருப்பது தொல் திருமாவளவன் அவர்கள். கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் அவர்கள் 3000 அதிகமான வாக்குகளில் தான் அங்கே வந்து வெற்றி பெற்றார். 2019 நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் எல்லா தொகுதிகளிலும் சீக்கிரமாகவே அறிவிக்கப்பட்டது. சிதம்பரத்தில் தான் கிட்டத்தட்ட 12 மணியை தாண்டி அறிவிக்கப்பட்டது. ஸோ அது இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்குது. மீண்டும் தொல் திருமாவளவன் அவர்கள் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடுகிறார். சிதம்பரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதில் வரக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா, அரியலூர் ஜெயங்கொண்டம் இந்த ரெண்டு தொகுதியும் அரியலூர் மாவட்டத்திலிருந்து வருது. பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து குன்னம், சிதம்பரம், அதுக்கப்புறமாக காட்டுமன்னார் கோவில் தனி தொகுதி, அதுக்கப்புறமாக புவனகிரி, கடலூர், இந்த 6 தொகுதிகள் வந்து சிதம்பரம் தனி தொகுதிக்கு உட்பட்டு வருது. சிதம்பரத்தில் யார் யார் போட்டியிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திருமாவளவன் அவர்கள் போட்டியிடுகிறார் பானை சின்னத்தில். அதுக்கப்புறமாக பிஜேபி கூட்டணி சார்பில் பாஜகவை சேர்ந்த கார்த்திகாயினி அவர்கள் போட்டிடுறாங்க. அங்கே தடா பெரியசாமி அவர்கள் தான் போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லப்பட்டு வந்தது. ஆனால் வேலூரினுடைய முன்னாள் மேயராக இருந்த கார்த்திகாயினி அவர்கள் அதிமுகவில் பிறந்தாங்க, அதன் பிறகு பிஜேபியில் இணைஞ்சாங்க, இப்போ மாநில செயலாளராக இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அங்கே வாய்ப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. தடா பெரியசாமி பாஜகவிலிருந்து விலகி அதிமுகவில் இணைஞ்சிருக்கிறார். அதிமுக சார்பில் சந்திரகாசன் அவர்கள் போட்டியிடுகிறார். பெரம்பலூர் மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் அதிமுகவில் இருக்கிறார், அவர் அதிமுக சார்பில் போட்டியிடுகிறார். அங்கே வந்து நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஜான்சி ராணி அவர்கள் போட்டியிடுறாங்க. ஸோ இவங்க தான் கேண்டிடேட்ஸாக இருக்கிறாங்க. 2021 பொறுத்த வரைக்கும் இந்த 6 தொகுதிகளில் அதிமுக 2, திமுக அதன் கூட்டணி கட்சிகள் 4 இடங்கள்லையும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இதில் காட்டுக்கமன்னார் கோவில் தனி தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த அவங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் அவர்கள் வெற்றி பெற்று இருக்கிறார். ஸோ சிதம்பரம் தனி தொகுதியை பொறுத்த வரைக்கும் 4 முனை போட்டியாக இருக்கிறது. 4 பேர் முக்கியமான கட்சிகளுடைய வேட்பாளராக இருக்கிறாங்க. இதில் ஸ்டார் வேட்பாளராக தொல் திருமாவளவன் அவர்கள் இருக்கிறார். தொல் திருமாவளவனும் திருமணம் தொகுதியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சிதம்பரம் தொகுதியில் 1999, 2004, 9, 14, 19 ஆகிய 5 முறை அவர் வந்து போட்டிகிட்டு இருக்கிறார். இது அவர்களுடைய 6வது முறை. இதில் 2019 அவர் வந்து வெற்றி பெற்றிருக்கார். திமுக கூட்டணியில் 2 முறையும் அவர் வந்து போட்டிகிட்டு இருக்கார். அந்த 2 முறையும் அவர் வந்து ஜெயிச்சிருக்கிறார். இதில் 1999, 2004, 2014லாம் அவர் வந்து 20% அதிகமான வாக்குகளை எடுத்திருக்கிறார். இதில் 1999, 2004ல் பெரிய அலைன்ஸில் அவர் வந்து இல்லை, திமுகவோ அதிமுகவோ அந்த அலைன்ஸ்லலாம் இல்லை. 1999 தமிழ் மாநில காங்கிரஸ் அந்த கூட்டணியில் இருந்தார். அப்பவும் 20% வாக்குகளை அவர் வந்து எடுத்திருக்கிறார். 2004 22% வாக்குகளை எடுத்திருக்கிறார். 2009 வெற்றி, 2014 ஒரு கணிசமான வாக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ வந்து 4 முனை போட்டியாக இருந்தது, காங்கிரஸ் தனியாக நின்றாங்க, அதிமுக அங்கே வெற்றி பெற்றது, திமுக விடுதலை சிறுத்தைகள் அலைன்ஸ் வந்து இருந்தது, பிஜேபி வந்து ஒரு மெகா அலைன்ஸை கட்டமைச்சாங்க. ஸோ அந்த தேர்தலையும் அவர் வந்து ஒரு கணிசமான வாக்குகளை எடுத்திருக்கிறார். இப்போ 6வது முறையாக அவர் வந்து தேர்தலில் போட்டிட்டுகிறார். ஒரு கட்சியினுடைய தலைவர் அப்படின்றது அவருக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கிறது. அவருக்காக திமுக அங்கு வந்து கூட்டணி பலத்தோடு போட்டிட்டுகிறார். அதெல்லாம் அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. கடந்த தேர்தலில் தான், அதாவது 2019 தான் அவங்களுக்கு வந்து பானை சின்னம் ஒதுக்கப்பட்டது. தேர்தலுக்கு ஒரு 16 நாட்கள் முன்னாடி தான் பானை சின்னம் அவருக்கு வந்து கிடச்சிது. ஸோ அதனால் அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்குறதுல அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருந்தது. இருந்தாலும் அங்கே 50% வாக்குகளை பெற்று அவர் வந்து வெற்றி பெற்றார். ஸோ இப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவங்க 2019, 2021 சட்டமன்ற தேர்தல், இப்போவும் அவங்க பானை சின்னத்தில் போட்டிட்டதால் பானை சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறதுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்காது. அது அவருடைய சின்னம் அப்படின்றது இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமாக இருக்கிறதுனால அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ப்ளஸ் திமுகவினுடைய கூட்டணி பலம், இதெல்லாம் அவருக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது.
பிஜேபியினுடைய கார்த்திகாயனியை பொறுத்த வரைக்கும் அவங்க திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவங்க, வேலூரில் மேயராக இருந்திருக்கிறாங்க. அவங்க இந்த தொகுதிக்கு புதியவர் அப்படின்றதுனால அது அவங்களுக்கு வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக சொல்கிறாங்க. தடா பெரியசாமி சிதம்பரம் தொகுதியை சேர்ந்தவர், அவங்க வந்து அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். அண்ணாமலை தான் அவரை வேலை பார்க்க சொன்னதாகவும் வந்து சொல்கிறார். சமீபத்தில் அவர் வந்து பிஜேபியிலிருந்து விலகி அதிமுகவில் இணைஞ்சிருக்கிறார். அண்ணாமலையும் திருமாவளவனும் கூட்டு சதி செஞ்சிட்டாங்க, ஒரு என்னை போட்டிருந்தால் அங்கே வந்து வெற்றி வாய்ப்பு இருந்தது, அதை வந்து அவங்க வந்து கார்த்திகாயனிக்கு கொடுத்து திருமாவளவனுக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்லாம் அவர் வந்து குற்றச்சாட்டி இருக்கிறாரு. ஸோ அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரில. பிஜேபியை கடுமையாக எதிர்க்கக்கூடியவர் தான் தொல் திருமாவளவன், அவர் அவங்ககிட்ட பேசியிருப்பாரா அப்படின்றதெல்லாம் தெரில. இதெல்லாம் அதில் பார்க்க வேண்டிய விஷயங்களாக இருக்குது. அதே போல் அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய சந்திரகாசனை பொறுத்த வரைக்கும் பெரம்பலூர் மாவட்ட இலக்கிய அணி செயலாளராக இருக்கிறாங்க. அவருடைய மனைவி வந்து பெரம்பலூர் மாவட்ட கவுன்சிலராக இருக்கிறாங்க. அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவங்களாக இருக்கிறாங்க, ஹிஸ்டியாக இருக்கிறது. இதில் தமிழ்நாடு முழுவதும் அறியப்பட்ட அல்லது சிதம்பரம் தொகுதி முழுக்க அறியப்பட்ட ஒரு ஸ்டார்டம் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் அப்படின்னா அங்கு திருமாவளவன் தான் இருக்கிறார். எல்லோராலும் அறியப்பட்டவர், அவர் தனித்த 20% வாக்குகள் அங்கே வாங்கியிருக்கிறார். ப்ளஸ் திமுக கூட்டணி, இதெல்லாம் அவருக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கிறது. சிதம்பரம் பொறுத்த வரைக்கும் அங்கே வாக்காளர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,10,915 பேர். இதில் ஆண்கள் வந்து 749,623, 761,206 பெண்கள் வந்து இருக்கிறாங்க. சமூகத்தோட வாக்கு வங்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வன்னியர் ஒரு 35% பேர் இருக்கிறாங்க. பட்டியல் சமூகத்தினர் வந்து ஒரு 31%, உடையார், மூப்பனார், முதலியார், பிள்ளமார், யாதவர், ரெட்டியார் இவங்களாம் ஒரு 28% இருக்கிறாங்க. முஸ்லீம் கிறிஸ்தவர்களுடைய வாக்கு வந்து 6% இருக்குது. ஸோ இதில் பிஜேபி அலையன்ஸில் பாமக இருக்கிறதுனால ஒரு பாமக அங்கே நேரடியாக போட்டிருந்தால் ஒரு டஃப் ஃபைட் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் களம் வந்து சிதம்பரம் தொகுதியினுடைய களம் வந்து திருமாவளவன் அவர்களுக்கு தான் சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. திமுக அங்கே கடுமையாக உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க திருமாவளவன் அவர்களுடைய வெற்றிக்காக. கடந்த முறை மாதிரி அவர் கஷ்டப்பட்டுலாம் இந்த முறை ஜெயிக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முறை அவருக்கு வந்து வெற்றி எளிதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தற்போது வரை அங்கே அதிமுக 2வது இடம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. பிஜேபி அங்கே வந்து தடா பெரியசாமி நிறுத்தியிருந்தால் ஒருவேளை 2வது இடத்துக்கு வந்து ஃபைட் பண்ணியிருக்கலாம். இப்போ வந்து அவங்க வந்து 3வது இடம் போவதற்குதான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஒருவேளை அங்கே பாமக நின்று இருந்தாங்க அப்படின்னா மற்ற சமூகத்தினருடைய வாக்குகள் பாமகவுக்கு கிடைப்பதில் சிக்கல் இருக்கும் அப்படின்ட்டு தான் அங்கே பிஜேபியே நேரடியாக போட்டி போடுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி இருந்தாலும் அங்கு சிதம்பரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் சிதம்பரம் தொகுதியில் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பது வந்து தொல் திருமாவளவன் அவர்களுக்கு தான் இருக்குது. நாம் தமிழர் கட்சி அந்த தொகுதியில் ஒரு 10% வாக்குகளை எடுப்பாங்க அப்படின்ட்டு நான் பார்க்குறேன். சிதம்பரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் தொல் திருமாவளவன் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. நீங்கள் சிதம்பரம் தொகுதியாக இருந்தீங்க அப்படின்னா யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.